இன்னொருத்தவன் பாருங்க, இந்த காவி பயங்கரவாதிகள் எப்படிப்பட்ட மிருகங்களாக இருக்கின்றார் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்ன, இந்த கல்யாணராமன் என்ற ஒரு அயோக்கியன். நம்ம வந்து எந்த ஒரு கல் நெஞ்சக்காரனுக்கும் அந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தா கண்ணு கலங்கிருங்க. இருக்கிறதுலே மிக கொடூர குணம் இருப்பான்ல, அப்படிப்பட்ட கொடூர குணம் கொண்டவனும் அந்த 3 வயசு குழந்தைய மண்டைய உடைக்கிறானே, அந்த வீடியோவை பார்த்தா அவனுடைய கண்கள் கூட கலங்கி விடும். ஆனா இவன் போடுறான் அந்த போட்டோக்கள் எடுத்து போட்டு பாருங்க, தக்காளி சட்னியோட செல்ஃபி இருக்கு. காவி பயங்கரவாதி எழுதுறாங்க, இந்த கல்யாணராமன் என்ற அயோக்கியம் எழுதுனா இந்த குண்டுகள் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. பாருங்க நல்லபடியா இதுதான் இருக்கின்றது, நல்லா அடிக்கிறாங்க, நல்லா அடி வாங்கு என்று சொல்லி இதுல புலங்காயுதம் அடைகிறையே, நீ என்ன பெறக்கூடாதீனே. இவன் எப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்டவன சொன்னான், அதாவது வந்து முஸ்லிம்கள்லாம் முக்கானா என்ன சுண்ணத்து பண்ணி இருக்கிறோம்ல, அதெல்லாம் முக்கான்னா கேட்டோம். நான் மானம் கெட்டவனே, முக்கான்னு எங்களை சொல்றியடா, இதை கேவலமா பேசுறிய, நீ வணங்குறிய சிவன், அந்த சிவலிங்கம் அதை பார்த்திருக்கியா, அதுவே முக்காதாண்டா, உன் சிவனே முக்காதாண்டா அப்படின்னு சொல்லி பதில் போட்டோம். நான் அப்படி சொன்னா எனக்கே ஞாபகம் இல்லையான்னு எழுதுறான். திரும்ப இப்படிப்பட்டவன் சொல்றான், முஸ்லீம்கள் வந்து இப்படி அடி வாங்குவது இவனுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது என்றால், அப்ப இவர்கள் வந்து இந்த குஜராத்தை நடத்திய அந்த கொடூரங்கள் இதெல்லாம் பார்த்தா நல்ல கண்கூடா தெரிகின்ற இவனை மாதிரியான ஒரு ஈனப்பிறவி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவனுடைய அந்த எழுத்துக்கள் வெளிப்படுகின்றது என்றால் காவல்துறை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 கால் மிருகம் என்ன ஆக போகுது என்று தெரியவில்லை, இதை கட்டுப்படுத்தல அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களை அவங்களே ஆளை வச்சு காலி பண்ணிடுவாங்க. நல்லா விளங்கிக்கிறேங்க, பிஜேபி காரன அவனுடைய வேலை என்னன்னா அதுல இவன் வந்து தாழ்த்தப்பட்டவனா வேற இருக்கிறான். இந்த கல்யாணராமன் என்பவன் வந்து தாழ்த்தப்பட்டவனா வேற இருக்கிறான். இந்த மாதிரியான ஆட்களை அவங்களே ஆளை வச்சு காலி பண்ணிடுவாங்க. இவனை வந்து முதல்ல இந்த கல்யாணராமன் என்பவன் வந்து அவன் கோயிலுக்குள்ள அவன் உள்ள நுழைய முடியுமா, கருவறைக்குள்ள போக முடியுமா, இவன் அவர்களுடைய உடல்ல இருந்த அந்த உயர் ஜாதியினருடைய உடல்ல இருந்து வெளியேறக்கூடிய மலத்துக்கு நேராக கூட இவனை மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற நிலையில அவன் வந்து என்ன செய்யலாம், இவர்களுக்கு முட்டு கொடுத்து முஸ்லீம்களை கேவலப்படுத்தக்கூடிய விதத்திலையும் மனித நேயத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய விதத்திலையும் நடந்து கொண்டிருக்கின்றான் என்றால் காவல்துறைக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றோம், அவனை கட்டுப்படுத்துங்க. தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கிறத இவன் கெடுத்து நாசமாக பாக்குறான், உடனடியாக இவன் மேல சரியான ஆக்சன் எடுக்க வேண்டும் என்பதை நாம் இந்த இடத்துல செய்தியாக சொல்லிக் கொண்டு நிறைவு செய்கின்றோம். வாயுதவனாலும் இல்லை இரம்பினாலும்.